அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு குறு நாவல் என்று, நாவலின் பெயர் 6961. சுஜாதாவின் 6961. மாநகர் ராஜதானி, ஜனவரி குளிர், மெலிதான உள்ளன் சகக்குளிர், டெல்லி. நீங்கள் பார்த்திராத டெல்லி, என் பார்வையின் இம்ப்ரெஷனிஸ்ட் கண்ணாடி மூலம் பார்க்கப் போகும் டெல்லி. புத்த ஜெயந்தி பார்க், பாறைச்சரிவு, புல்வெளி, மலர்கள், வானவில்லை தரையில் இறைத்த மலர்கள். சாரி சாரியாக இந்த வருஷத்து ஜனங்கள் தத்தம் நெருப்பு பெட்டி வீடுகளில் இருந்து விடுபட்டு சப்பாத்தியும் பாப்கார்னையும் நீலவானத்தின் கீழ் சாப்பிட வருகிறார்கள். அங்கங்கே டிரான்சிஸ்டர்கள், அங்கங்கே லதா மங்கேஷ்கர்கள், கொக்கோ ஆடும் 5-6 வயது பெண்கள், அவர்களை பைனாக்குலர் அருகாமையில் ரசிக்கும் இளைஞர்கள், சிற்சில கவிஞர்கள், சிற்சில திருடர்கள். மலர்கள் முன் மனைவிகளை நிறுத்தி சீஸ் சொல்ல சொல்ல, அவர்கள் சீஸ் சொல்ல, அந்த செயற்கை சிரிப்பை உறைய வைக்கும் கேமரா கிளிக். அப்புறம் உட்கார்ந்து கொண்டு கிளிக் படுத்தி கொண்டு கிளிக் கேமராவை ஆட்டோவில் போட்டுவிட்டு ஓடிப்போய் அவளை அணைத்து கொண்டு கிளிக் ஆசை தீர கிளிக்குகளை சேகரித்து கொண்டு அவைகளை கடைமூடுவதற்குள் கழுவ ஓடும் கணவன்கள், உடன் ஓடும் மனைவிகள், யாவரும் இங்கே சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்க்க வருகிறார்கள். விமலா, நீ இன்று எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். விமலா, விமலா. அந்த விமலாவின் கண்கள் எங்கோ விளையாடி கொண்டிருக்கின்றன. விமலாவும் ராஜேஷும் அனுமதிக்கப்பட்ட நண்பர்கள். மேற்குறிப்பிட்ட கேள்விகளை குறிப்பிட்டவன் ராஜேஷ். அவனை மதிக்காதீர்கள், அவனை வர்ணிக்க தேவையில்லை, ஒரு சாதாரணன். அவனை எல்லா நகரங்களிலும் பார்க்கலாம், பணம் அதிகம். விமலாவின் அப்பாவும் ராஜேஷின் அப்பாவும் பார்ட்னர்கள். இருவரும் ராத்திரி கண் விழித்து சர்க்கரை ஏமாற்றி சேர்த்த லட்சங்களின் சங்கமத்திற்கு விமலா ராஜேஷின் கல்யாணத்திற்கு காத்திருக்கிறார்கள். என்னவோ சொன்னாயே என்றாள் விமலா. விமலா, நீ என்னை எப்போது கல்யாணம் செய்து போகிறாய்? மழை வரும் போல இல்லை? நம் வாழ்க்கையின் மகத்தான கேள்வி இது, இதற்கு பதில் மழையா? டோன்ட் யூ சி, மேகங்கள், கருமத்திட்டுகள் சில இடங்கள், மற்றும் அப்புறம் மேற்கே இருந்து காற்று. வின்டரில் மழை பெய்தால் குளிர் அதிகமாகும். ரஜாய்க்குள் புகுந்து கொண்டு ஜேடி சேலஞ்சர் படிக்கலாம். என்ன சொல்கிற? என்ன சொன்ன? கல்யாணமா? நீ ஒரு கிராதகி, நான் சளைக்க மாட்டேன். நம் கல்யாணம் எப்பொழுதே? உன்னை தான் கல்யாணம் செய்து போய்கிறேன்னு எப்படி தீர்மானித்த? மை காட், சிலி. என் மனதில் தீர்மானம் ஏற்படுவதற்கு காத்திருக்கிறேன். பச்சை விளக்குக்கு 1, 2, 3 டிசைட். நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், ஷூட். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? அப்புறம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. ஈசாஃப் கதைகள் போல பேசாதே, காரணம் சொல். எதற்காக என்ன விரும்புகிறாய்? என்னை என்றால் என் உடம்பு தானே நீ பார்ப்பது. உனக்கு இருப்பது ஆர்வம், உனக்கு வேண்டியது உரிமை. உரிமை என் பட்டன்கள் அவிழ்க்க, நான் உடுத்தியதை கலைக்க. என் மனசை பற்றி உனக்கு எவ்வளவு தெரியும்? என்னை மணக்க அருகதை இருக்கிறதா உனக்கு? என்னை மணப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று என் மனசில் இருப்பதை எப்போதாவது கேட்டிருக்கிறாயா? கேட்குறேன், சொல்லு. அவன் மாதிரியே இல்லை. அவன் மாதிரி நான் மாறுறேன். அவனே இன்னும் உருவாகவில்லை. தேங்க் காட், எனக்கு ஒரு ஆரம்பமாவது இருக்கிறது. இவனிடம் சொல்லி பயனில்லை. இவன் அந்த லட்சங்களில் ஒருவன். இவன் யுகம் போலி யுகம். இவன் ஆதாரமான ஆசைகள் வேறு. இவன் சந்தோஷம் வெளிப்பார்வைக்கு வில் சிகரெட் விளம்பரம் போல ஃபோட்டோவில் அச்சாக விழ வேண்டும். ரீடர்ஸ் டைஜஸ்ட் படிக்க வேண்டும். ஜப்பான் கேமரா, ஜப்பான் டிரான்சிஸ்டர், தேவானந்த் படங்கள், சில சில்லறை அமெரிக்கத்தனங்கள். மை காட், என்ன ஒரு படர்ந்த மீடியாக்ரிட்டி. இவனிடம் நான் எப்படி சொல்ல, என் கனவுகளின் கலரே வேறு என்று என் உத்தேசம் கல்யாணத்திலோ அதற்கு பின் ஏற்படும் இனவிரத்தத்திலோ இல்லை என்று. நான் விரும்புவதை எப்படி சொல்வேன்? வாழ்நாள் முழுவதும் இவனை எதிரே வைத்து கொண்டு என்கிறார்களே, அவர்களை நான் எப்படி மீறப்போகிறேன்? இதோ அடுத்த மாதம் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு வரப்போகிறானே, என்னை தொடப்போகிறானே, எனக்கு முன் இவன் உடை மாற்றப்போகிறானே, என்னுள் நடந்து தன்னை போல் விருத்திக்காக காத்திருந்து எதிரே கார் சாவியை சுற்றி கொண்டிருக்கிறான். இவனா, இவனா. அவளுக்கு திடீரென்று நாஃப்தலின் மணக்கும் கபோர்டு அருகில் சென்று நிற்கும்போது பின்னால் தெரிந்த சலனமும் பேச்சில்லாமல் மூச்சு வாங்கியதும் பிரவாகமாக அலையலையாக அந்த முதல் தைரியத்தில் ஏற்பட்ட பயமும் பயத்தின் பின் பிறந்த வெறுப்பும் வெறுப்புக்கு பின் பிறந்த மையமில்லாத ஆதாரமில்லாத பயமும். போகலாம் என்றான். நீ இன்றைக்கு ரொம்ப மூடியாக இருக்கிறியே, எனக்கு தலைவலிக்கிறது. அனாசன் சாப்பிட்றியா? என் தலைவலிக்கு உன்னையே சாப்பிட வேண்டும். அவன் சிரித்தான். இது ஜோக் இல்லை, சிரிக்காத. லுக் விமலா. எஸ், ஐ ஆம் லுக்கிங். ஏன் இப்படி என்னை அலைக்கழிக்கிற?
ஜஸ்ட் இது தான், நான் இன்னும் கல்யாணம் என்கிற பரிசோதனைக்கு தயாராக இல்லை. நீ அவசரப்படுவது என் உடம்பை உரிமையாக்கிக் கொள்வதற்கு என்றால் கமான் ரைட் நவ். விமலா, நான் போகிறேன் என்றான். ஓம் விருப்பம். நீ? நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும். கார் அனுப்புகிறேன். அனுப்பு. தனியாக உட்கார்ந்திருந்த விமலா மிகவும் இயல்பாக இருந்தாள். விளையாடி கொண்டிருந்த அந்த பெண்ணின் 3 வயது அறியாமையை ரசித்தாள். அதற்கும் கற்றுத்தருகிறார்கள். ஃப்ராக்கை உயர்த்தினால் ஷேம் ஷேம் கற்றுத்தருகிறார்கள். அதனால் வீட்டுக்கு போய் தனியாக அவர்கள் அப்படி அலட்டி கொள்கிறார்களே என்றுதான் இருக்கிறது என் அனுபவங்கள். விமலா 18 வயதில் சென்ற ஏப்ரல் பணம், ஒரே பெண், ஆர்வம், புஸ்தகம், ப்ரூஸ்ட். இந்த வயதில் படிக்கிறவர்கள் அப்நார்மல். என்னை சூழ்ந்தவர்கள் எல்லோரும் என்னை புகழ்கிறார்கள். என்னை சூழ்ந்தவர்கள் இளைஞர்கள். அவர்கள் என்னை புகழ்வதற்கு ஒரு ஈடன் தோட்டத்தின் நோக்கம் இருக்கிறது. நான் ஆணாக பிறந்திருக்க வேண்டும், ஆளப் பிறந்திருக்க வேண்டும், எய்த பிறந்திருக்க வேண்டும். பணத்தில் சுகத்தில் பிறந்தும் விரும்பின சுகம், விரல் சொடுக்கில் கிடைக்கும் வசதிகளின் மத்தியில் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறேன்? இது அதிகம் படித்ததால்? எந்த சாதாரணமான விஷயத்தையும் சிந்தட்டிக்காக பிரித்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணி அதை ஆதார மிருக உணர்ச்சிகளில் ஒன்றாகவே முடிவு கட்டும் மனப்போக்கினால் பின் என்ன? என்னை மணக்க விரும்பும் ராஜேஷ், என்னை மணக்க விரும்பும் மற்றவர்கள். ஒரு புன்னகையை உதிர்த்தால் அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு தன் குடும்ப சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களில் பொறித்துக்கொள்ள காத்திருக்கும் அவர்கள். என் ஆணவம், நான் படித்த புத்தகங்களால் ஏற்பட்ட மகா ஆணவம். ஆணவம் தான் அழகு. ஆபத்தானது, தொந்தரவானது. நான் நின்றால் பஸ் ஸ்டாண்டில் கலகலப்பு ஏற்படுகிறது. அவர்கள் முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொள்கிறார்கள், தலையை சரி செய்து கொள்கிறார்கள். பெண்கள் பொறாமையால் ஒதுங்குகிறார்கள். வயதானவர்கள் சந்தர்ப்பம் கிட்டும்போது ஜாடையாக பார்த்து சென்ற 1935 நினைவு கொள்கிறார்கள், பாடுகிறார்கள். 3-4 பேர் பேசிக்கொண்டிருந்தால் அந்த பேச்சு என்னை கண்டதும் நின்று ஓடுகிறது. ஏன் இப்படி வளர்ந்து இப்படி நிற்கிறேன்? அதோ அந்த பெண் இருக்கிறாளே, அவள் கடையில் போய் இஷ்டப்பட்டதை வாங்கலாம், இஷ்டப்பட்ட இடத்துக்கு செல்லலாம். நான் கடைக்கு போகும்போது கடை கலகலக்கிறது. என் மார்பின் பரிமாணம் அவன் கவனத்தை அலைய வைக்கிறது. தப்பாக கூட்டுகிறான். பென்சில் நுனி உடைகிறது. பார்வைகள் முதுகில் கூட பார்வைகள் உணர்கிறேன். இந்த அமைப்பு எனக்கு ஏன் ஏற்பட்டது? ஏன் எனக்கு இந்த தண்டனை? என்னை நேராக சலனம் இல்லாமல், பொதிந்த காமம் இல்லாமல், அல்லது பொறாமை இல்லாமல் ஏன் ஒருவரும் பார்ப்பதில்லை? விமலா எழுந்ததும் தூரத்தில் உட்கார்ந்திருந்த அந்த 2 இளைஞர்களும் எழுந்தார்கள். அவள் நடந்ததும் நடந்தார்கள். அவள் நின்றால் நின்றார்கள். காலை 10 மணியிலிருந்து அவளை தொடர்கிறார்கள். விசுவாசம் உள்ளவர்கள். அவர்களுக்கு பிஸ்கட் போட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். விமலா பார்க்கை விட்டு வெளியே வந்தாள். ராஜேஷின் வீட்டு கார் காத்திருந்தது. ராஜேஷ் காத்திருக்கவில்லை. சந்தோஷப்பட்டாள். டிரைவர் வந்திருந்தான். முறைப்பான யூனிஃபார்ம் அணிந்து அவள் வந்ததும் கதவை திறந்தான். அவள் உட்கார்ந்ததும் மரியாதை கலந்த வேகத்துடன் கதவை சாத்தி தன் சீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த கலகலப்பிலிருந்து விலகினான். காரின் உள்கண்ணாடியில் அவன் புருவமும் அதன் கீழிருந்த ஆழ்ந்த கண்களும் தெரிந்தன. அந்த கண்கள் நேராக பார்த்த பார்வையில் கூர்மையும் உற்சாரும் இருந்தது. புதிய டிரைவர் போலும். பழைய டிரைவர் அடிக்கடி கண்ணாடி வழியாக பார்க்கும் திருடன். இவன் பார்க்கவில்லை. விமலாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. இவன் நான் காரில் வந்து ஏறிக்கொண்டது போதும் கூட ஏறிட்டே பார்க்கவில்லையே. புதிதா நீ என்று கேட்டாள். ஜி என்றான். வெட்டப்பட்ட ஜி. எவ்வளவு நாளாக? 1 மாதமாக. அவன் பக்கத்தில் வுட்ஹவுஸ் புத்தகம் இருந்தது. இந்த புத்தகம் யாருடையது என்றான். என் புத்தகம். உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? டிரைவராக இருப்பதால் இந்த கேள்வி கேட்கிறீர்கள் இல்லையா? எனக்கு உழைப்பு, ஈவினிங் கிளாஸில் படிப்பது போன்ற விஷயங்களில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. கார் ஓட்ட தெரியும், பிழைக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் என்றான். கண்ணாடியில் அவன் அவளை பார்க்கவே இல்லை. அவள் தான் பார்க்க விரும்பினாள். அவன் நேராக பார்த்து கொண்டு இருக்க ஏன் என்னை பார்க்கவே மாட்டேன் என்கிறான். அவன் தெரிவித்த அவன் பக்கத் தோற்றத்தில் உன் பேர் என்ன என்று மறுபடியும் கேட்டான். கவனிக்கவில்லை. மன்னிக்கவும், என்னை டிரைவர் என்று கூப்பிடுங்கள். பணக்காரர்கள் வீட்டில் வேலை செய்யும் முன் முதற்பாடம் அதிகமாக நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். நான் உங்களுடன் பேசுவது ராஜேஷ் பாபுக்கு பிடிக்காது என்று நினைக்கிறேன். அவர் உங்களை ஆராதிக்கிறார். உங்களை பற்றி எவ்வளவு என்னிடம் சொல்லியிருக்கிறார் நான் மௌனமாக கேட்டிருக்கிறேன். நீங்கள் பேசுவது என் கவனத்தை கலைக்கிறது. கார் நின்றவுடன் பேசலாம். கார் நிற்க வேண்டாம் என்றாள். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. புரியும். வுட் ஹவுஸ் பிடிக்கும், கம்யூனிசம் பேசும் என் அருமை சாரதியே என்றாள். ஐ மேக் யூ பேக். வீடு சேர்ந்ததும் அவள் ராஜேஷ்க்கு டெலிஃபோன் செய்தாள். ராஜேஷ்,
நான் மறுபடியும் யோசித்து பார்த்தேன். என்ன, உன்னை கல்யாணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம். அவர்கள் கல்யாணம் நடந்தது. பேண்ட் வாசித்தார்கள். ரூபாய் நோட்டுகளை தலையை சுற்றி ஏறிய அந்த பேண்ட் மாஸ்டர் அவர்களை பொறுக்கிட்டு எச்சில் வழிய ஆஜ்கல் தெரே மேரே பியார் ஐ கிளாரினட்டில் ஊதினார்கள். தெருவில் ட்விஸ்ட் ஆடிக்கொண்டே போனார்கள். கேஸ்லைட் கெரோசின் நிறைய எரிந்தது. சர்தார் மக்கன் சிங் எலக்ட்ரிக் வேலைகள் அமைத்து தோரணம் தோரணமாக சரவிளக்குகள் அமைத்து ஜிப் என்று கரண்ட் இழுத்தான். பெண்கள் உறக்க கத்தும் வர்ணங்களில் பட்டுப்புடவைகள் அணிந்து ஜரிகை நிழல்களில் பொறாமைப்பட்டார்கள். ராஜேஷ் அந்த குதிரை மீது பவனி வந்து நெருப்பை சுற்றிவிட்டு அவளை அடைந்தான். நிறைய சாப்பிட்டார்கள். மேல்மாடியில் டோலக் வைத்து கொண்டு பாட்டு பாடினார்கள். ஒரு மாமா அசிங்கமாக பாடி கேஸ் லைட்காரனை கூட நாண வைத்தார். ராஜேஷ் வெட்ஸ் விமலா என்று அச்சடித்து காரின் பின் கண்ணாடியில் ஒட்ட வைத்து காரை காகித புசரங்களில் அலங்கரித்து எங்கோ சென்றனர். டிரான்சிஸ்டர், வெறும் சீர்வரிசைகள், இரும்பு பியூரோ, கட்டில், சோஃபா, சாப்பிட்டு வயிறு எகிரிப்போன பணக்கார விதவைகள், 12 வயது நாணம் கொண்ட பெண்கள், தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்ளும் அப்பாக்கள், கருநீலத்தில் ஷர்ட் அணிந்து காற்றடித்தால் விழக்கூடிய சிகரெட் பழகும் சிறுவர்கள், சத்தியங்கள், சாகசங்கள், சாஸ்திரங்களின் மிகப்பெரிய மிக சுலப தழுவலில் ஏதோ ஒரு மந்திரம், ஏதோ ஒரு அக்னிவலம். எவனோ எவனையோ வணக்கிறான், எனக்கு ஒரு கோகோ கோலா. சிரிப்புகளின் மத்தியில் சிக்கன், அதாவது கோழிகள், அண்டா அண்டாவாக மிதக்க அவர்கள் படையெடுத்தார்கள். விரல்களை சுவைத்தார்கள், படுக்கை விரித்தார்கள். கல்யாணம். ராஜேஷ், விமலா அனைவரும் வரவும். காலை எல்லாவற்றையும் பிரிந்து தத்தம் தின வாழ்க்கைகளுக்கு விரைந்தார்கள். வேகம் உள்ளவர்கள். கல்யாணம் என்பதன் அர்த்தம் மிக எளிதானது அவர்களுக்கு. கல்யாணம், காஷ்மீர், படகு, எட்ஸெட்ரா. இந்த எட்ஸெட்ராவினால் பெண்ணுக்கு மூன்றாம் மாதம் குமட்டவில்லை என்றால் அவர்கள் கவலைப்படுவார்கள். விமலாவும் ராஜேஷும் ஸ்ரீநகரை நோக்கி கேரவல் ஏறினார்கள். மலைமூடுகளை கடந்து காஷ்மீர் என்கிற வெறுப்பு மிகுந்த பேசினில் அவர்களை இறக்கியது விமானம். இந்தியா காஷ்மீர் என்று தனித்தனியாக பேசும். போலீஸ்காரர்கள் அருகில் இல்லாததால் ஜிஹாத் பேசும் ஜனங்கள், டூரிஸ்ட்களை அண்டர்வேர் வரை உருவி விட்டு அனுப்பும் சூரர்கள், விரவிய படகு வீட்டு பனிமலை பச்சை கண்ணாடி ஏரி பிரதேசம், கணக்கில்லாத மத்திய சர்க்கார் கோடிகளை சாப்பிடும் பார் அழகான காஷ்மீர். ஹோட்டலுக்கு சென்றார்கள். உடைகள் மாற்றிக்கொண்டார்கள். கேட்டான், மறுத்தாள். லெமன் 125 ஜூஸ் குடித்தார்கள். ராஜேஷ், உன்னை எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்த விரும்பலண்ணா. உண்மையில் எனக்கு வாழ்க்கை துணைவன் என்கிற ரீதியில் மரியாதையும் அன்பும் ஏற்படுது, நாம் தொட்டுக்கொள்ளலாம் என்றாள் விமலா. அவன் சிரித்து விஸ்கி கொண்டு வர சொன்னான். விஸ்கி வந்ததும் அதை குடிக்க சொன்னான். அவள் மறுத்தாள். அவன் குடித்தான். சியர்ஸ் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. மேலும் குடித்துவிட்டு விஸ்கி, ஸ்ட்ராவின்ஸ்கி, சைகாவ்ஸ்கி, விக்ஸ்கி எல்லாம் மலந்தான் என்று மல்லாந்தான். அவன் பேசவில்லை. ஜன்னல் காற்றில் திரையாடும்போது, பக்கத்தில் அவன் பூரா மயக்கத்தில் கிடந்தபோது, அந்த ஜன்னல் கதவு எண்ணெய் இல்லாமல் முடங்கும்போது விமலா அதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று யோசித்தான். பாதி நினைவு வந்ததும் அவன் அவளை கேட்டான். கார் வாங்கியவன் சாவி கேட்பது போல. அவள் மறுக்க அங்கே ஒரு அற்புதமான பலாத்காரம் நிகழ்ந்தது. அவளை அவன் பற்றி இழுக்க, நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவள், அவள் பலமுள்ளவள், அவன் குடித்தவன், அவள் வென்றாள். காலை மன்னிப்பு கேட்டான். எம்போரியத்துக்கு அழைத்து சென்று அபரிதமாக வாங்கி தந்தான். ஜிகினா போர்வை, ஹுல்லன் சமாச்சாரங்கள், வெள்ளி, மரவேலைப்பாடுகள், சில்க் என்று. அவன் சுல்தான், அவள் அழகான அடிமை பெண். ஜெரீனா கடைக்காரனுக்கு அழுக்கும் வரை கண்ணாபின்னா என்று வாங்கினான். ஆர் யூ ஹாப்பி என்று கேட்டான். அவள் புத்தக கடைக்கு போக விரும்பினாள். புத்தக கடையில் அவள் டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ப்ராக்டிக்கலி எவ்ரிபடி, அவன் ஆதம் என்கிற ஒரு டாலர் வளவழப்பு பத்திரிகை. அதன் மையப்பகுதியில் உடையில்லாமல் வெயில் படாத இடங்களில் வெளிப்பட்டு சிரித்து கொண்டிருந்த டாலி ஹென்ஸ்மென் என்கிற ஹாலிவுட் எட்ட முடியாத குட்டி நடிகையின் நிர்வாணத்தில் இன்று குடிக்கக்கூடாது என்று தீர்மானித்தான். பச்சை பசையல் என்று ரெக்ஸோனா சோப் நிறத்தில் இருந்த புல்வெளியில் நடந்தார்கள். ஃபோட்டோ எடுத்தார்கள். அவளை அணைத்து கொண்டான். ஒரு ஓட்டை தியேட்டரில் உட்கார்ந்து கொண்டார்கள். பாதியில் எழுந்து வந்தார்கள். விமலா தலைவலி. பின்பு குவாலிட்டியில் சாப்பிட்டார்கள். விமலா ஓவல்டின் மட்டும். அப்புறம் மறுபடி படுத்துக்கொள்ள சென்றார்கள். அவள் வெளியில் இதமாக இருக்கும் என்று வராந்தாவில் நாற்கரை போட்டு போர்த்தி கொண்டு உட்கார்ந்தாள். அவன் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அந்த பத்திரிகையை அரை வெளிச்சத்தில் காட்டிக்கொண்டிருந்தான். சூடு பண்ணுகிறானா?
அவன் சுத்தமாக காத்திருக்கிறான். அவனுக்கு அவன் பணத்தின் மதிப்புக்கு பலன் வேண்டும். அவன் தூங்க முயற்சிப்பானா என்று எதிர்பார்த்தாள். இன்று விஸ்கி சாப்பிடவில்லையா என்று கேட்டாள். இல்லை, எல்லா சக்திகளும் தேவை இன்று என்றான். சிவராஜ் வைத்தியசாலை விளம்பரம் போல. அப்புறம் சொன்னான், கிரேன், இந்த சமயத்தில் நான் இவனை கொல்ல முடியும். சற்று நேரம்தான் அனுமதிக்கப் போகிறான், அப்புறம் பாயப்போகிறான். என்ன செய்வது என்று கவலைப்பட்டாள் விமலா. நான் எதற்காக விரும்பவில்லை? எனக்கு இவனை பிடிக்கவில்லையா? அது ஆதாரமாக இந்த செய்கை பிடிக்கவில்லையா? எதன் மேல் வெறுப்பு? எனக்கு சொல்ல தெரியவில்லையே. என் இள வயதில் எங்கே இதன் இந்த வெறுப்பின் மனோதத்துவம் புதைந்திருக்கிறது? மாடி அறையில் அப்பாவின் புத்தகத்தின் நாஃப்தலின் மனம், பின்னால் சலனம், திரும்புவதற்குள் நான் மாட்டேன். நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டு நிலா பார்க்க சொன்னான். கழுத்தில் உரசினான், இன்னும் உரசினான். அவளை நின்றவாறே அணைத்தான். அவன் என்னை கொள்கிறான். விடுபட்டு எழுந்து, நான் ஒரு வாக் போயிட்டு வருகிறேன் என்றாள். தனியாக போகக்கூடாது, நானும் வருகிறேன் என்றான். நான் ஒரு விசுவாசம் உள்ள நாயை விலைக்கு வாங்கிவிட்டேன். அவன் கோட் அணிந்து கொண்டான், அணிவித்தான். நடந்தார்கள். ஒரு கணம் பக்கத்தில் இருப்பவனை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருந்தாள். மறுகணம் அப்புறம் நடக்கப் போகும் வேட்டை பற்றி கவலைப்பட்டாள். எப்படிப்பட்ட மகத்தான தப்பு! எதற்காக மனம் செய்து கொண்டேன்? எதற்காக சம்மதித்தேன்? டிசாஸ்டர். அந்த டிரைவருடன் லேடி சாட்டர்லி போல ஒரு விளையாட்டு விளையாடலாம் என்பதற்காக. எங்கே அவன்? எங்கே அந்த மகத்தான பங்களா? எங்கே அந்த ரகசியங்கள் மிகுந்த தோப்புகள்? எங்கே அந்த அளவில்லாத ஆண்மை? எங்கே அந்த அபரிவிதமான சந்தர்ப்பங்கள்? டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் வீடு வெள்ளம் வெள்ளமாக உறவினர்கள், பாத்ரூமுக்கு உள்ளே கூட உடன் வரும் தங்கைகள், நான் 36 அணிகிறேன், நீ என் அருமை மரமண்டைகளே, என்னை தனியாக விடுங்களேன், தனியே தனியே தனியே. என் வேதனையை உறக்க எதிரொலி பொங்க கத்த வேண்டும் போலிருக்கிறதே. கத்தினாள் மிக உறக்க மனதுக்குள். நின்றான். வா, நம் கடமையை செய்வோம் என்றான். அந்த ராட்சச கழுகு உயரே உயரே மெர்ரி விட்டோ வால்ஸ் பின்னணியில் அபார நீளத்தில் ஒரே ஒரு உண்மையாக சிறகு விரித்து மெதுவாக மெதுவாக தன் ரட்டரை அசைத்து அசைத்து பறந்தது. பட்டங்கள், எலிப்ஸ்கள், 8 வடிவங்கள், நேர்கோடுகள், பிரமிக்கும் பழுப்பு சித்திரங்கள். நீளத்தில் வரைந்து கொண்டிருந்த அது உடனே கூர்மையாகி ஒரே ஒரு வீழ்ச்சியில் 1000 அடிகளை கவிழ்ந்து கீழே வந்து கவர்ந்து அமர்ந்து இறையை துடிக்க வைத்து நகம் பதித்து சிதற அடித்து மூக்கை உதறி குத்தி பரிசோதித்து எடுத்து மறுபடி உதறி மறுபடி குத்தி நூற்று எடுத்து கிழித்து இப்பொழுதும் அந்த இறைக்கு உயிர் இருந்தது. ஸ்ரீநகரிலிருந்து திரும்பி வந்த 3 நாள் விமலா தான் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள விரும்புவதாக ராஜேஷிடம் சொன்னாள். நீ கம்பெனிக்கு போய்விடுகிறாய், நான் உன் தங்கைகளின் முட்டாள்தனமான கேள்விகளுக்கு மத்தியில் தவிக்கிறேன். கேள்விகள் என்னன்னு சொல்லட்டுமா? எனக்கு எங்கெங்கே மச்சம் இருக்கிறது? எனக்கு ஹோல்டு டானி, உனக்கு என்ன வேண்டும்? டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், டன் என்றான். கையை சொடுக்கிறான். ராம்லால் வந்தான், டிரைவரை அனுப்ப சொன்னான். அவன் வந்தான். அவனை ஏற இறங்க பார்த்தாள். ராஜேஷை விட சுத்தமாக 2 அதிக உயரம், ராஜேஷை விட நிறம் கம்மி, ஆனால் ராஜேஷை இடது கையால் தூக்கக்கூடிய உடம்பு, ராஜேஷை விட பிரகாசமான பற்கள். என்னை பாறேன் மடையா பணிவு, தர வித்தியாசத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளும் பணிவு, தூரம், அடிமைத்தனம், நீ பாழாய்ப்போன அரசன், நீ எசமான் என்று சொல்லும் பார்வை. நாளையிலிருந்து மேம்சாப்புக்கு டிரைவிங் கற்றுத்தர வேண்டும். நீ ரிட்ஜ் ரோட்டில் காலை 6-7 மணிக்கு டிராஃபிக் இல்லாத சமயம். மன்னிக்கவும் சார், முதலில் எனக்கு கற்று கொடுத்து பழக்கம் இல்லை, இது கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டிய விஷயம். இதற்காக ஸ்கூல் இருக்கிறது, அவர்கள் அதில் சேரலாம். அதை பற்றி நீ என்னிடம் சொல்ல தேண்டியில்லை. உனக்கு கற்றுக் கொடுப்பதற்கு என்ன வந்துவிட்டது? சொன்னபடி செய், அண்டர்ஸ்டாண்ட்? மன்னிக்கவும் சார், வாட் யூ மீன்? எனக்கு பெண்களுக்கு கற்றுத்தர அருகதை இல்லை. உனக்கு சம்பளம் எதற்கு கொடுக்கிறது? டிரைவிங் மட்டும்தான், ஸ்கூல் நடத்துவதற்கல்ல. ஹீ இஸ் ஹார்டி. அவனுக்கு இங்கிலீஷ் புரியும் என்றாள் விமலா. தெரியும், ஹீ திங்ஸ் ஹீ இஸ் கிளவர். டேய், உன் பேர் என்ன? சாலா. உனக்கு புஸ்தகம் வாங்கி தந்தது யார்? நீங்கள் தான். எத்தனை புஸ்தகங்க? ஈவினிங் கிளாஸில் சேர்ந்து விட்டது யார்? போய் எல்லா புஸ்தகங்களையும் கொண்டு வந்து கொடு. எவ்வளோ நாள் இந்த மாதிரி வேலை செய்கிறாய்? கணக்கு தீர்த்து விட்டு உன் அறைய காலி செய். நன்றி இல்லாத ஜென்மம். சோப்ராவை கூப்பிடு, போ. அவன் தயங்கினான், கிளம்பினான், வெளியே சென்றான், நின்றான், திரும்பினான், உள்ளே வந்தான். நான் சொன்னதற்கு மன்னிக்கவும், கற்றுத்தருகிறேன், எனக்கு வேறு கதி இல்லை. தெரிகிறதா, தெரிகிறதா விசுவாசம்? விமலா ராஜேஷை தடுத்தாள்.
நீ போகலாம், நாளை காலையில் வா என்றான். அவன் போனதும் அவன் மேலே நம்ம கோபத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. வி ஆர் டூ பிக், வி ஆர் லார்ஜ் ராஜேஷ், லார்ஜ். அவனுக்கு அவன் கௌரவம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டும். விட்டுவிடு என்றான். வாட் எவர் யூ சே ஹனி. ஹனி எங்கிருந்து சேகரித்தாய்? கிளச், பிரேக், பெடல், ஆக்சலரேட்டர், நியூட்ரல், ஃபர்ஸ்ட், ரிவர்ஸ், செகண்ட், தேர்ட். எனக்கு எல்லாம் தெரியும் என்றாள். ஐ பெக் யூ பார்டன், எனக்கு கார் அவுட் தெரியும். புரியலை. கெட் அவுட், வெளியே நில், பார் என்று லாபகமாக முதல் கியருக்கு இறங்கி அரை ஃபர்லாங் சீறிவிட்டு அதை அரை ஃபர்லாங் ரிவர்ஸில் வந்து அவன் அருகே நிறுத்தினாள். நீங்கள் என்னிடம் விளையாடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நினை, எதற்காக என்னை கார் ஓட்ட கற்றுத்தர அழைத்தீர்கள்? எதற்காக சொல் பார்க்கலாம். எனக்கு சொல்ல தெரியவில்லையே. என்ன தான் தெரியும் உனக்கு? பப்ளிக் ஃபைனான்ஸ், அது உன் பாடம். அதற்கு வெளியே? வெளியே இருக்கிற உலகம் ஹாஸ்டல். உனக்கு உள்ளே இருக்கிற மிஷன் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க ஆசை. எனக்கு என்னை சூழ்ந்துள்ள அந்த பணம் நூறும் நாறும் பிரதேசத்தில் என்னை கவர்கிற ஒரே ஆசாமி நீ. உன்னை பற்றி சொல், பேச வேண்டும். எனக்கு நான் இதுவரை இந்த அந்த வீட்டில் பேசுனது பேச்சல்ல, வெறும் சப்தம், செத்துப்போன சொற்கள். சொல், உன் வயசு என்ன? 24. என்ன சாப்பிட்ற? புத்தகங்களை. என்ன கேட்கிறாய்? 2 வேளை சாப்பாடு. என்ன விரும்புகிறாய்? என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? இன்டெலிஜென்ட், மிஸ்ஃபிட். மேலும? ப்ரிட்டி. மேலும்? சைல்டிஷ். மேலும்? டேஞ்சரஸ். அப்புறம்? அடைச்சொற்களில் அவ்வளவு செல்வந்த நிலை நான். நீங்கள் ஏன் இப்படி என்னை தனியே அழைத்து வலுக்கட்டாயமாக பேசுகிறீர்கள்? நீ ஏன் என்னை மற்றவர்கள் போல் பார்ப்பதில்லை? மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? விஷத்துடன் பெட்ரூம் நோக்கத்துடன். நான் நீ பார்ப்பதே இல்லை. ஏன்? அதைத்தான் நான் கேட்கிறேன். சந்திரனை அல்லது ஜூபிட்டரை இல்லை வீனஸை யாராவது விஷமத்துடன் பார்ப்பார்களா? எவ்வளவு தூரம்? அடைய முடியாத தூரம். அடைய ஆசை இருக்கிறதா? இல்லை, நான் ரியலிஸ்டிக். நேற்று கற்றுக்கொண்ட வார்த்தையின் படி ப்ராக்மேட்டிக். எனக்கு கற்றுக்கொடு காரோட்ட. உங்களுக்கு என்ன வேண்டும் என்னிடம் இருந்து சொல்லுங்கள். எனக்கு தோன்றுகிறது என்னை ஒரு விதத்தில் உபயோகப்படுத்த விரும்புகிறீர்கள் என்று நான் நினைத்துக் கொள்வது தவறாக இருக்கட்டும். நான் அதை சொல்லிவிடுகிறேன். எனக்கு கழுத்தில் பட்டை போட்டு வீட்டின் பின்னால் வசதியுடன் லாயத்தில் கட்ட நினைக்கிறீர்கள், சொந்த உபயோகத்துக்காக. அப்படி இல்லை என்று சொல்லுங்கள். என் தயவுசெய்து, நீ என்னை அவமதிக்கிறாய். அதற்காக நான் உன்னை கன்னத்தில் அறைய வேண்டும். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கொள்வார்கள். என் வாழ்க்கை சிக்கல் இல்லாதது, சாதாரணமானது. எடிசனை பற்றி படித்துவிட்டு அது மாதிரி இப்பொழுதும் முடியும் என்று நம்பி, உழைப்பு, வியர்வை, தன்னம்பிக்கை என்று பழைய விஷயங்கள் இப்பொழுதும் பக்தி கொண்டு ஏதோ முன்னுக்கு வர நினைக்கும் ஒரு சின்ன ஆசாமி நான். முன்னுக்கு வருது என்றால் என்ன? பணம் சம்பாதித்தானே? இல்லை. பின் பணம் என்று சொன்னால் என்மேல் கரன்சியை எறிவீர்கள் என்று பயமாக இருக்கிறது. எனக்கு பிஏ படிக்க ஆசை, ஆனால் பரீட்சை இல்லாமல் இல்லை. கஷ்டமான பாதை எனக்கு பிடிக்கிறது. ஆல் ரைட், இன்றைய பாடத்தை தொடங்கு. என்ன பாடம்? டிரைவிங். நீங்கள் விளையாடுறீர்கள், என்னை சஞ்சலப்படுத்துகிறீர்கள், என் வரம்புகளை மீறி செய்கிறீர்கள். நீங்கள் ராஜேஷை தப்பாக கணக்கிடுகிறீர்கள். உங்கள் விளையாட்டில் நான் ஒரு நிம்மதி இல்லாத இரையாக விரும்பவில்லை. உன் பெயர் என்ன? யாஷ். யாஷ் என்ன? வெறும் யாஷ். என் குடும்ப பெயரை சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. என் அப்பாவின் ஞாபகத்தை பூர்ணமாக மறக்க விரும்புகிறேன். அவன் என் எதிரி. எங்கள் எல்லோரையும் புறக்கணித்தவன். உயிருடன் இருக்கிறாரா? தெரியாது. கவலையும் கிடையாது. யாஷ், என் தனிமையை உணர்கிறாயா? ஆம். இந்த வீட்டில் நான் ஏன் கல்யாணம் செய்து கொண்டு நுழைந்தேன் என்று நினைக்கிறாய்? எனக்கு அதுதான் புரியவில்லை. உனக்காக? ஓ நோ, ஓ எஸ். நான் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. காரைக்களப்பு வெகு தூரம் செல், வெகு தூரம் செல், வெகு தூரம் செல். காக்காஜி நமஸ்தே, நான் ராஜேஷ் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரும் சௌக்கியம் தானே? ஜி விம்லா, ஓ ஷீ இஸ் ஓகே. அவளை பற்றித்தான். நீங்கள் வீட்டுக்கு வருவதே இல்லையே, மீரட் தானே? அடிக்கடி வரலாமே. விமலாவை பற்றி ஒரு விஷயம் கேட்க வேண்டும். அவளுக்கு கார் ஓட்ட தெரியாதா? தெரியுமா? லைசன்ஸ் இருக்கிறதா? எக்ஸ்பயர் ஆனதா? எனக்கும் அப்படித்தான் ஞாபகம். அதனால் ஒன்றும் இல்லை, அதை புதுப்பிக்க வேண்டும் என்றால். லைசன்ஸ் மீரட்டில் இருக்கிறதா? அச்சாஜி நமஸ்தே. அப்புறம் பாபி முன்னா எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கண்ணே. ஆமாம். ராஜேஷ் யோசித்தான். இதற்கு என்ன அர்த்தம்? எனக்கு சரியாக புரியவில்லையே. அவனுக்கு அந்த தொடர்பை நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே. வெளியே வந்து நின்றான். சிகரெட் பற்ற வைக்கும் முன் கார் வந்து நின்றது. அவள் உள்ளே உட்கார்ந்திருந்தாள். டிரைவர் வந்து திறந்தான், இறங்கினாள். ஷெட்டில் விடச் சென்றான் யாஷ்.
விமலா என்றான். எப்படி இருக்குது பாடம் என்று கேட்டான். விமலா அவனை நேராக பார்க்காமல், முதல் கியரில் அடிக்கடி என்ஜின் அணைந்து ஆக்சலரேட்டருக்கு ஏற்ப கிளச்சை ரிலீஸ் செய்ய முடியவில்லை. முதல் தடவை தானே, நீ போய் செல்வதில் திறமை இல்லாதவள் என்றான். விமலா திறமை உள்ளவள், நீ என்ன கேட்க போகிறாய் என்பது எனக்கு தெரியும். எனக்கு முன்னமே கார் ஓட்ட தெரியுமே, லைசன்ஸ் எடுத்திருக்கிறியே என்று தானே? ஆமாம். அது காலாவதியாகி 2 வருஷம் ஆகிவிட்டது. எனக்கு டச் விட்டு போய்விட்டது. எனக்கு டிராஃபிக்கை கண்டால் பயம். கான்ஃபிடென்ஸ் வருவதற்கு மறுபடி முதலிருந்து ஆரம்பிக்க நினைத்திருக்கிறேன். இந்த பதில் உன்னை திருப்திப்படுத்துகிறதா? அவன் சிரித்து ரொம்ப என்றான். அவன் திருப்தி அடையவில்லை. விமலா, பை தி வே, திடீரென்று என்ன சந்தேகம் விசாரித்தியா என்றான். நோ நோ, எனக்கு என்னவோ நீ கார் ஓட்டி பார்த்ததாக ஞாபகம். அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எதற்கு? நீ பொய் சொல்வதில் திறமை இல்லாதவள் என்கிறாயே, நான் என்ன பொய் சொன்னேன்? எதையாவது மறைத்தேனா? இல்லை. பின் ஏன் கேட்டாய்? தப்பாக எடுத்துக்கொள்ளாத விமலா, என்ன செய்ய சொல்கிறாய்? மன்னிப்பு கேட்க வேண்டுமா? வேண்டாம். இந்த மாதிரி சில்லியாக கேள்விகள் கேட்காமல் இருந்தால் போதும் என்று உள்ளே சென்றான். யோசித்தான். அவர்களை மறைவாக கவனிக்க நாளையிலிருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏதாவது தப்பாக நடக்கிறது என்று தெரிந்தால் அவனை சின்ன பின்னமாக கூழாக உரு தெரியாமல் அடித்து விட வேண்டும். அதற்காக நான் ஆட்கள் இருக்கிறார்கள். தொடரும்.